பயிற்சி 2.8. 7வது க்வெஸ்சன், 3+6+12+ அப்படி கண்டினியூஸான +1536 என்ற பெருக்குத்தொடரின் கூடுதல் கேட்டுட்டாங்க. கூடுதல் சொல்லிட்டாவே நம்ம எஸ் என் ஃபார்மை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிப்போம். என்னதுன்னா ஒரு பெருக்குத்தொடர் வரிசை கொடுத்துட்டு கூடுதல் கேட்டாவே எஸ் என் ஈக்குவல் டு a(n-1)(r-1). இந்த இடத்துல ஆர் வந்து என்னன்னா நாட் ஈக்குவல் டு 1 இதை இந்த ஃபார்மை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிப்போம். இதுல என்னன்னா நமக்கு இதுல ஏவோட வேலை என்னது 3 முதல் உறுப்பு, ஏன் சொல்லிட்டாவே முதல் உறுப்பு ஏ 3. அடுத்து ஆறு, ஆறு சொல்லிட்டாவே என்னதுன்னா இரண்டாம் உறுப்பு பை முதல் உறுப்பு. இங்க இரண்டாம் உறுப்பு என்னது 6, 6 பை முதல் உறுப்பு என்னது 3. இங்க டிவைட் பண்ணும் போது 3, 3, 3, 3, 6. இப்போ ஆறோட வேல்யூ என்னதுன்னா 2. ஆறோட வேல்யூ 2. இது எப்படி இருக்குன்னா இது ரெண்டு பெரிய, ஒன்னை விட ரெண்டு பெரியதா இருக்கு. என்னன்னா ஒன்னா இல்லை, அப்போ ஒன்னை விட ரெண்டு பெருசா இருக்கு. இப்போ ஆறோட வேலை என்ன இருக்கு, 2 இருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் இதில் தேவையான என்ன தேவை, ஆனால் இந்த என்னன்னு சொல்லி இங்கே வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியல, அவங்க கொடுக்கல. இப்போ என் சொல்லும்போது என்ன எத்தனை உறுப்புகள்னு சொல்லி அவங்க கொடுக்கவே இல்லை. இப்போ நம்ம என் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இதே என்னன்னா நம்ம ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் எண்ணிக்கை கண்டுபிடிக்கூடிய ஃபார்முலா இருக்கலாம். எத்தனையாவது உறுப்பு அப்படின்னா எண்ணிக்கை கண்டுபிடிக்கூடிய ஃபார்முலா டிஎன் ஃபார்முலா இருக்கலாம். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏ டிஎன் ஈக்குவல் டு என்ன, a(r)(n-1). இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்னன்னா நம்ம என் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என் கண்டுபிடிக்கும் போது டிஎன் ஈக்குவல் என்னன்னா இது என்னன்னா நம்ம எத்தனையாவது எத்தனை உறுப்பு வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் டோட்டலாக எத்தனை ஏரியா இருக்குன்னா டிஎன் 1536. இந்த ரூல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ டிஎன்க்கான ஃபார்மை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். டிஎன் சொல்லும்போது என்னன்னா ஏ டிஎன் தானே, டி என்னது கண்டுபிடிக்க போறோம். ஈக்குவல் என்னன்னா டிஎன் ஃபார்ம் என்னது ஏ, ஏன்னா முதல் உறுப்பு, முதல் உறுப்பு 3 இன்ட்டு 6, ஆரோட மதிப்பு இன்ட்டு இன்ட்டு 6, ஆரோட ஆரோட வேல்யூ 2 2. அதுக்கு மேலே நெக்ஸ்ட் என்னதுன்னா பவர் என் என்னது நம்ம கண்டுபிடிக்க போறோம், n-1 அதை நம்ம சால்வ் பண்ண முடியும். ஈக்குவல் என்னதுன்னா இந்த இடத்துல என்ன இருக்கு 1536. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணும்போது 3 × 2 n-1 ஈக்குவல் டு இங்கே 1536 இருக்கு. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ண முடியாது, என்ன தான் தேவை. இப்போ 2n-1 அப்படி வச்சுட்டு இந்த 3 ஈக்குவலை கிராஸ் பண்ணி கொண்டு போகலாம். இப்போ 3 இந்த 2 எப்படி இருக்குன்னா பெருக்கலாக இருக்குது, பெருக்கலை ஈக்குவலை கிராஸ் பண்ணி கொண்டு போகும்போது பௌத்ரா செஞ்சாயிருக்கும் 1536 பை இந்த 3. இப்போ 3 டிவைட் பண்ணிக்கலாம், ஏன்னா 1536 அது வந்து 3 நம்ம டிவைட் பண்ணுறோம். ஒரு 3 பகுதியில் 3 டிவைட் பண்ண, தொகுதியில் 3 டிவைட் பண்ண, இங்கே 15 i3 15, அடுத்து 3 ஒரு 3 அடுத்து 6 23 6. இப்போ நம்மளுக்கு என்னன்னா 2n-1 ஈக்குவல் என்னவா இருக்குன்னா 512 இருக்கு. நமக்கு தேவைன்னா இந்த இடத்துல என்னோட மதிப்பு தேவை, என்னோட மதிப்பு அடுக்கில் இருக்கு. இப்போ இந்த அடுக்கில் இருக்கக்கூடிய இந்த என்னோட மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா இங்க இருக்கூடிய 512 நம்ம அடுக்கா மாத்தணும். அது எப்படி மாத்திக்கலாம்னா இந்த 512 வந்து நம்ம 2 டிவைட் பண்ணி நம்ம அந்த டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ 2 டிவைட் பண்ணும்போது 5 எத்தனை 2 இருக்கு, இப்போ 5 × 2 = 4 இருக்கு, மீதி 1 11 11 எத்தனை 2 இருக்கு, 2 10, மீதி 1 12. இப்போ 12 எத்தனை 2 இருக்கு, 6 12. அடுத்து 2 டிவைட் பண்ணும்போது 2 எத்தனை 1 2 2, 5 எத்தனை 2 இருக்கு, 2 4, மீதி 1 16. 16 எத்தனை 2 இருக்கு, 8 2 16. மறுபடியும் 2 டிவைட் பண்ணு, எல்லாமே 2 டிவைட் பண்ணு, ஏன்னா இங்கே 2 இருக்கு. 12 எத்தனை 2 இருக்கு, 6 2 12, 8 4 2 8. மறுபடியும் 2 டிவைட் பண்ணும்போது 6 3 2 6, இங்கே 2 4. மறுபடியும் 2 டிவைட் பண்ணுறோம், 3 எத்தனை 2 இருக்கு, 1 2 2, மீதி 1 12. 12 எத்தனை 2 இருக்குன்னா 6 2 12. அடுத்து மறுபடியும் 2 டிவைட் பண்ணும்போது 16 எத்தனை 2 இருக்கு, 8 2 16. மறுபடியும் என்ன 2 டிவைட் பண்ணும்போது 4 2 8. மறுபடியும் 2 டிவைட் பண்ணும்போது 4 எத்தனை 2 2 4. 2 டிவைட் பண்ணும்போது 1 2 2. இப்போ 2 எத்தனை இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கு. இப்போ எல்லாமே 2 இருக்கு, 2 காமனாக எடுத்துகிட்டு எத்தனை 2 இருக்கு, 9 2 இருக்கு, பவர் 9 தான் எழுதிக்கிறோம். இப்போ 2n-1 ஈக்குவல் டு இந்த 512 நம்ம 2n எப்படி எடுக்கலாம், 2n-9. இப்போ அடிமான 2 சமமாக இருக்கு, அப்போ அடுக்குகளும் சமமான எடுத்துக்கிறோம். அப்போ அடுக்குகள் மட்டும் நம்ம சமமாக எடுத்து நம்ம சால்வ் பண்ணுறோம். இப்போ அடிமான ரெண்டுமே சமமாக இருக்கான், அடிமான சமமாக இருக்கும்போது அடுக்கலும் சமம். என்னதுன்னா இந்த இடத்துல அடுக்குகள் நம்ம ஈக்குவல் பண்ணிக்கிறோம். இப்போ n-1 = 9. நமக்கு என்ன தேவை, என்ன இந்த -1 ஈக்குவல் கிராஸ் பண்ணும்போது +1 ஆயிரும். ஈக்குவல் 9 -1 +1 ஆயிடுச்சு. என் ஈக்குவல் 9 × 1 = 10. இப்போ என்னோட மதிப்பு 10. நம்ம என்னோட மதிப்பு 10 சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி அதுக்கான கூடுதல் கண்டுபிடிக்க போறோம். இப்போ எஸ் என்னோட மதிப்பு 10 ஈக்குவல் என்ன, ஏவோட மதிப்பு என்னதுன்னா 3 × 6 = 2. அடுக்கு என்னதுன்னா அடுக்கு என்ன 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 10 இருக்கு, 10 − 1 / 6 மதிப்பு என்னது 2 இங்கே -1. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணும்போது எஸ் 10 ஈக்குவல் டு இப்போ 3 × இந்த இடத்துல 2n-10 2 10 டைம் பெருக்கலாம் எழுதணும். இப்போ 2 × 2 × 2 × 2 × 2 × 2 இன்னொரு 2 × 2 × 2 × 2 × 2 2 × 2 = 4 4 × 2 = 8 8 × 2 = 16 16 × 2 = 32 இங்கே அதே 2 × 4 4 × 2 = 8 8 × 2 = 16 16 × 2 = 32 இப்போ இங்கே இந்த 5 2 பெருக்கணும், 32 கிடைக்குது. இந்த 5 2 பெருக்கணும்னா 32 பெருக்கணும். அப்போ 32 × 32 நம்ம பெருக்கும்போது 2 4 அடுத்து 3 2 6 அடுத்து 3 3 2 6 3 9 இப்போ 4 6 6 கூட்டினா 12 2
மீதி ஒன்று ஒம்பது பத்து, அப்போ 1024 இங்கே ஒரு மைனஸ் ஒன்று இருக்குது, பை ரெண்டில் ஒன்று கழிச்சிட்டா ஒன்று தான். இப்போ எஸ் 10 ஈக்குவல் டு என்னதுன்னா 3, 1024 ஒன்று கழிச்சிட்டா 1023. இப்போ 3 1023 பெருக்கணும், பகுதி ஒன்று எழுதி தேவையில்ல. இப்போ 1023 இன்னும் மூணால் பெருக்கிறோம், 3 9 3 2 6, 3 0 பெருக்கணும், 0 எந்த நம்பர் பெருக்கணும், 0 3 3. அப்போ நம்மளுக்கு என்னதுன்னா 3069. இப்போ என்னென்னா இது கூடுதல், இந்த கொஸ்டினோட கூடுதல் என்னதுன்னா கூடுதல் 3069.